முதலாளி, அப்புறம் பெருமாள், அப்புறம் பெருசு, கடைசியில டே பெருமாள். இதுதான்டா போலீஸ். அது நான் கொஞ்சம் ஓவர் ஆயிட்டேன், அதனாலதான் உங்ககிட்ட எல்லாம் அப்படி நடந்துக்க வேண்டியதா போச்சு. வருத்தப்படாதீங்க, மறந்துடுங்க. பட் 50% அதை தவிர எல்லாத்தையும் மறந்துடுங்க. என்னது அது? ஒரு முத்திரை, ஃபேண்டம் முத்திரை. ஃபேண்டம்? மகாத்மா காந்தி கோட்டை எதிர்த்தது இல்லையா? ஒத்துழையாமை போராட்டம் சட்ட விதிகளுக்கு எதிர் இல்லையா? உப்பு சத்தியாகிரகம், கைதாகிறது, ஜெயில் நிறைக்கிறது, வரி கொடுக்காதே, இதெல்லாம் சட்டவிரோதங்கள்ங்கிறதா என்னுடைய அபிப்பிராயம். ரவுடித்தனம் எவன் செஞ்சாலும் ரவுடித்தனம் தான். அது பிரிட்டிஷ்காரனா இருந்தாலும் சரி, இந்தியக்காரன் பெருமாளா இருந்தாலும் சரி. இங்க பாருங்க, அவன் குண்ட போட்டு இந்த அணைக்கட்டைய உடைச்சிட்டாலும் ஸ்டே கொடுத்த கோர்ட்டோட தலை ஒன்னும் போயிடாது, ஜட்ஜுக்கு சம்பளமும் கிடைக்கும், நஷ்டம் அடையறது நீங்க தான். அதனால எதிர்க்கணும், தைரியமா போராடணும். இல்லன்னா உங்க கொடுத்தனும் விவசாயத்தை எல்லாம் மூட்டை கட்டி போதுண்டா வாழ்க்கைன்னு போக வேண்டியதுதான். இங்க பாரு, நீ போராட்டத்துக்கு வரியா? இந்த ஊர் முழுக்க உன் கூட நிக்கும். என்ன அது எப்படி? உங்க தலைவிதியை நீங்க தான் அனுபவிக்கணும், எனக்கு வேற வேலை இருக்கு. இங்க பாருங்க, இந்த போராட்டத்துக்கு இந்த பலமான உடம்பு வேண்டாம், இந்த மனுஷனோட இந்த உடம்பே போதும். பட் காந்தி காந்தியா இருக்கணும். அடிவதைக்கு பயந்து ஓடி வந்தவர் இல்ல காந்தி, நூலு போல இருந்தாலும் வேல் போல நின்னவர். ஓடக்கூடாது ஐயா, அவரை மாதிரி நெஞ்ச நிமித்து நிக்கணும். அதுதான் கரெக்ட். போராட்டத்தை நிச்சயமா தொடர்ந்து நடத்துறோம். என்ன யாரது? யாரது? ஏ உன்னதான் என்ன பிரான்சிஸ், யார் அது? என்னமோ சத்தம் கேட்டது. யாருன்னு தெரியல, பொம்பளைங்க இருக்கிற பேடாச்சே. ஏழாவது திருடு பசங்களா? இருக்கும் திருடனுங்க, இப்ப பள்ளிச்சேரிக்கு எஸ்கேஷன் இல்ல வரானுங்க. புகைதான் கொஞ்சம் ஜாஸ்தி வரும், ஆனா இன்ஜின் நல்ல கண்டிஷன். ஆமா, இது இட்டாலியன் ஆச்சே, வேட்டிகன் ஸ்பெஷல் மேக். போதும் போதும், ரிப்பேர் பண்ண வேண்டாமா? வண்டியை ரிப்பேர் பண்ணு, என்ன ஏன் வம்பு கிழக்குற? உனக்கு என்ன வாட்டிக்கனாலே வெறுப்பு, அப்புறம் எம்மதமும் சம்மதங்கிற? நான் அப்படிதான், ஆனா ரொம்ப பேர் மதங்களை வச்சுதான் பொழைக்கிறாங்க. நானும் பேசி பார்த்துட்டேன். பேசி பாத்தீங்களா? ஆ, மதங்களை மதிக்கணும். எந்த மதங்களை? ஆ, மத்த மதங்களையும் மதிக்கணும். சுரேஷ் கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு, இன்னைக்கு நாளைக்கு வரேன். எங்க குடு பார்க்கலாம்? தள்ளி விட்டுறாத. ஆ ஃபாதர், சுரேஷ் 25,000 ரூபாய் ஃபர்ஸ்ட் பிரைஸ். அண்ணனை பத்தி விவரம் ஏதாவது இருக்கா? வரேன்னு சொன்னாரு, வந்துட்டாரா? ஆளை பார்த்தா பயங்கரமா தெரியும், ஆனா ஒரு அப்பாவி. நீ குறும்பு கலாட்டம் எல்லாம் செஞ்சு அண்ணன் மனசை வேதனைப்படுத்தாரு. உனக்கு தெரியாது, ஏ அண்ணனை விட இந்த உலகத்துல உசந்தது எதுவுமே இல்ல, நீ உட்பட. நீ உட்பட அப்படின்னு எழுதல, ஆனாலும் அவன் மனசுல இதெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால மரியாதையா அடக்க உடக்கமா நடந்துக்க, அதான் நல்லது. எங்க அண்ணா நல்லா சாப்பிடுவாரு, வாழ்க்கையில ரொம்ப பட்டினி கிடந்தவரமா எங்க அண்ணன். இப்பவும் சில நேரம் சாப்பாடு எடுத்து வைப்பாரு, எதுக்குன்னா அதுவும் இந்த சுரேஷுக்காகத்தான். நேரா நேரத்துக்கு நீ அவருக்கு சமைச்சு போடு, அப்புறம் நம்ம ஃபாதர் கிட்டையும் அவர் அறிமுகப்படுத்துவீங்க, ரெண்டு பேரும் நல்லா பழகுவாங்க. கூட நான் படிக்கிறேன். வேண்டாம் ஃபாதர், இனிமே வரதெல்லாம் சின்ன பசங்க ஓ போடுற மேட்டர். இந்த நீ அவ, நான் படிக்கிறேன். நில்லு, நில்லுமா, நில்லு, சொன்ன கேளு. ஓடியே போயிட்டா. மதிப்புக்குரிய குடிமகன்களே, நமது பள்ளிச்சேரியின் மரியாதைக்குரிய ஜிம் ஜிம் மன்னாருக்கு இன்று மாலை 5 மணிக்கு மாதா கோவில் மைதானத்தில் நடக்கும் மிகப்பெரிய கள்ளு குடிக்கும் போட்டியில் பிரம்மாண்டமான வெற்றியினை தர உங்கள் அனைவரையும் நாங்கள் வரவேற்கின்றோம். உங்கள் ஆதரவோடு கள்ளு குடிக்கும் போட்டி நடைபெறும் என்பதை ஞாபகப்படுத்துகிறோம், ஞாபகப்படுத்துகிறோம். யார் இந்த புதுலூசு? ஜிம் ஜிம் மன்னர் பீகார் ஜெயில இருந்தான், லாரி திருடுவான்,
அதுலயும் அவன் ஸ்பெஷாலிட்டி லைலாண்ட் மட்டும் தான் திருடுவான். சொல்லிக்கிற அளவுக்கு ரவுடி இல்ல. ஆனாலும் ரவுடி. லாரி திருடனுக்கு எல்லாம் வரவேற்பு. நாளைக்கு இவன் அரசியல்வாதியானாலும் ஆச்சரியம் இல்ல. இந்த பள்ளிச்சேரியில் பிறந்த குடிமகனாம் ஜிம் ஜிம் மன்னாறு இந்த வாகனத்தை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். வரும் வழியெல்லாம் ஆயிரக்கணக்கான மக்களின் வரவேற்பினை ஏற்றுக்கொண்டு இதோ மன்னாறு உங்களை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறார். கலா ரசிகர்களே, கலை அபிமானிகளே, அவருக்கு ஆதரவு கொடுங்கள், வரவேற்பு கொடுங்கள். தொந்தரப்படாதீங்க. மாத கணக்கில் நீங்கள் ஆவலுடன் காத்துக் கொண்டிருந்த நெஞ்சுரோ மிக்க வீரர் இதோ வந்துவிட்டார். किसी से कहो हम दीवा जो हम दोनों में है आकी रात हो வேறொருத்தானே ஏகாம்பரம் இவனை மாதிரி இன்னொருத்தன் கூட எனக்கு தெரியும் யாரு தாம்பரம் ஒரு கோப்ப கல்லு கொடுக்கா பனையா மேங்க வீடா ஜிம் ஜிம் மன்னாரு குடிச்சது போக மிச்சம் இருந்தா மத்தவங்களுக்கு கொடுக்கலாம். அது மேண்ட்ரிக்கா இருந்தாலும் சரி பேண்டம் இருந்தாலும் சரி. அப்ப இதான் பேந்தம் வரவில்ல கேள்விப்பட்ட தைரியமும் துணிச்சல் இருக்கிற பேந்தம் பத்தி அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன். நெஞ்சில் இருக்கிற மஞ்சாசத்தை எடுத்துன்னு தில்லுக்காரனுக்கா தானே அடையாளம் நன்ற. அதுல ஒன்னும் சந்தேகம் இல்ல. ஆனா என்கிட்ட மோதல் அளவுக்கு நீ தில்லு இருக்கிறவனா இருக்கணுமே. நான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி நேரம் இங்க வர அதனால ஸ்ட்ரைட் ஃபைட் மேட்டர்ன்றது இன்னைக்கு வேணாம். அதை அப்பாளிக்க வச்சுக்கலாம். ஆனா குடிக்கிற போட்டி வச்சுக்கலாமா கல்லு குடிக்கிற போட்டி எதுலயும் ஒரு தகுதி இருக்கணும். என்கிட்ட மோதறதுக்கு முன்னாடி அந்த மோது ஐயா ஜுஜிபி பார்ட்டியோட மோத நான் தயாரா இல்ல தலைவா. நீ என்ன பிஸ்தாவா? வேண்டாம், நேருக்கு நேரா ஒரு போட்டி ஓபன் கிரவுண்ட்ல வச்சுக்கலாம். இந்த ஜிம்ஜிம் வந்து ஊருக்கே தெரியட்டுமே. கண்டிப்பா. ஆனா ஒரு 3-3.5 லிட்டர் கல்லு நான் ஏற்கனவே குடிச்சிருக்கேன். ஓ வேணும்னா அதை நீ போனஸ் வச்சு நாம முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். சதம் ஜிஜிபி என்ன நீ தான் ரெஃப்ரி விட்டா இங்கே ஊதிடுவிய சம்ஜா. இந்த பள்ளிச்சேரி என்ன அந்த பாண்டிச்சேரியில் கூட பல போட்டிகளில் ஜெயிச்ச எங்க பேண்டம் தேவா அஞ்சாவது கோப்பையும் அடிச்சிட்டா. ஆமா, ஒரு கோப்பையில் என் குடியிருப்பு உயிர் கோலமையில் என் துணையிருப்பு என்று சொல்லி எங்கள் ஜிம் ஜிம் மன்னர் அடிக்கிறார் கோப்பை நம்பர் 5. கோப்பை நம்பர் 5.
சேர் பாரு கோப்பை நம்பர் 7. மன்னாரோட நிலைமைய பாத்தியா?